வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல் இந்திய அரசியல்ல மிகவும் விவாத பொருளாக மாறி இருக்கக்கூடிய சில டாபிக்ஸ ஷார்ட்டா வந்து பார்க்க போறோம். இந்த பதிவை எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படினா பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் உத்தரப்பிரதேசத்துடைய வெற்றிக்கு பிறகு அந்த 4 மாநில தேர்தல் வெற்றிக்கு பிறகு உடனே வந்து குஜராத் வந்து புறப்பட்டுட்டாரு. குஜராத்ல இந்த வருஷம் கடைசில சட்டப்பேரவை தேர்தல் வந்து நடக்க போகுது. குஜராத்ல இப்ப ஆளும் கட்சியாக பிஜேபி வந்து இருக்காங்க. அப்ப அடுத்த முறையும் ஆட்சியை வந்து தக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து வேலைகள்ல இறங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல முதல் கட்டமாக நரேந்திர மோடி அவர்கள் நாள் பயணமாக குஜராத் வந்து போயிருக்காரு. அவருடைய சொந்த ஊரு குஜராத் தான் எல்லாருக்கும் தெரியும். குஜராத்ல அவருடைய தாய் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள வந்து போய் சந்திச்சு அவங்க கூட வந்து அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கி அவங்க கூட வந்து சாப்பிட்டாரு. அந்த புகைப்படங்கள்லாம் சோசியல் மீடியால வைரலா வந்து ஷேர் ஆனிச்சு. இதுல சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் வந்து எப்போதுமே நரேந்திர மோடி அவர்களை கடுமையா தாக்கி வந்து பேசுவாரு. இப்ப இன்னும் அதுக்கு அடுத்த படிநிலைக்கு வந்து போயிட்டாரு. அவர் என்ன தெரியுமா பண்ணிருக்காரு, அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்கிறாரு. நரேந்திர மோடி அவர்களும் அவருடைய தாயாரும் சாப்பிடும் போது மோடி அவர்களுக்கு முன்னாடி வந்து கிளாஸ்ல வந்து தண்ணி இருக்கு, ஆனா தாயாருக்கு முன்னாடி வந்து தண்ணீர் வந்து இல்ல, அதாவது கிளாஸ் வந்து வைக்கல. சோ இதை வந்து சுட்டி காட்டி அவர் எப்படி விமர்சனம் பண்ணியிருக்காரு அப்படின்னா, கிளவிக்கு அந்த லாங்குவேஜ் தான் முக்கியம். கிளவிக்கு தண்ணி வெயிடா கிளவிக்கு தண்ணி வெயிடா, அடுத்த வாட்டி போட்டோ எடுக்க முடியாது இல்லைனா அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களையும் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுடைய தாயாரையும் இப்படி வந்து விமர்சனம் வந்து பண்ணியிருக்காரு. இது சோசியல் மீடியால மிக வைரலா வந்து ஷேர் ஆகி பல பேர் வந்து சவுக்கு சங்கர் அவர்களுக்கு எதிராக காவல்துறையில வந்து இப்ப வந்து கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் ஒருத்தங்களை விமர்சனம் பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய ஐடியாலஜி என்ன, அவங்க அரசியல்ல பண்ண நல்ல விஷயங்கள் என்ன, கெட்ட விஷயங்கள் என்ன, அப்படி வந்து விமர்சனம் பண்ணலாம். ஆனா தனிப்பட்ட முறையில அவங்களுடைய ஃபேமிலியை வந்து தாக்கி பேசுறது, அவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்த தாயெல்லாம் வந்து தாக்கி பேசுறது அப்படிங்கிறது மிக மோசமான நாகரிகமே இல்லாத செயல் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த விவகாரத்துல வந்து தலையிட்டு கண்டிப்பாக ஆக்ஷன் வந்து எடுக்கணும், காவல்துறையினர் உடனடியாக வந்து கைது பண்ணணும் அப்படிங்கிறது பல மக்களுடைய ஒரு கோரிக்கையா இருக்கு. என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்ப நம்ம ரெண்டாவது டாபிக் போலாம். ரெண்டாவது டாபிக் என்ன அப்படின்னா, காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டம் அப்படிங்கிறது நேற்று மாலை 4 மணிக்கு டெல்லியில வந்து நடந்துச்சு. இந்த 5 மாநில தோல்விக்கு பிறகு காங்கிரஸ் வந்து அடுத்த கட்ட நம்மளுடைய நடவடிக்கை என்ன, அடுத்து நம்ம எப்படி வந்து கட்சியை வந்து கொண்டு போறது அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை வந்து நடத்தியிருக்காங்க. இந்த ஆலோசனையில காங்கிரஸ் உடைய இப்ப இடைக்கால தலைவராக இருக்கக்கூடிய சோனியா காந்தி அவர்கள், ராகுல் காந்தி அவர்கள், பிரியங்கா காந்தி அவர்கள், மல்லிகார்ஜுனா கார்கே அவர்கள், குலாம் நபி ஆசாத் அவர்கள், ப சிதம்பரம் அவர்கள், இவங்க எல்லாமே இதை தவிர இன்னும் நிறைய பேர் வந்து கலந்திருக்காங்க. இப்ப இந்த கூட்டத்துல வந்து எது குறித்து வந்து ஆலோசனை வந்து நடந்திருக்கு அப்படின்னா, முன்னாடியே வந்து காங்கிரசுடைய நிர்வாகிகளுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன வந்துச்சு, இது போன்ற காங்கிரசுக்கு வந்து உட்கட்சி ஒரு தேர்தலை வந்து நடத்தி நிரந்தரமாக ஒரு தலைவரை வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கோரிக்கைகளை வந்து முன்வைக்கிறாங்க. குறிப்பா காங்கிரஸ் தலைவர்கள் மீது அதிருப்தியில் இருக்கக்கூடிய G23 தலைவர்கள் 23 தலைவர்கள், குலாம் நபி ஆசாத் அவர்கள் உட்பட 23 தலைவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க இந்த ஸ்டேட்மெண்ட ரொம்ப ஃபோர்ஸா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இந்த ஆலோசனை கூட்டத்துல எது குறித்து விவாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, சரி ஓகே நாங்க வந்து எங்களுடைய பதவியை வந்து ராஜினாமா பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சோனியா காந்தி அவர்கள், ராகுல் காந்தி அவர்கள், பிரியங்கா காந்தி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்ப காங்கிரஸ் உடைய நிர்வாகிகள் இல்ல வேண்டாம் நீங்க வந்து ராஜினாமாலாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்துல பங்கேற்ற மேக்சிமம் இருக்கக்கூடிய காங்கிரஸ் உடைய நிர்வாகிகள் அப்படி வந்து சொல்லியிருக்காங்க. அதன் காரணமாக எப்போதும் போல வழக்கம் போல காங்கிரஸ் உடைய தலைவராக வந்து சோனியா காந்தி அவர்கள் அவங்க வந்து கண்டினியூ ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இதுல அந்த 23 தலைவர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, காங்கிரஸ் மீது அதிருப்தியில இருந்த 23 தலைவர்கள் வந்து காங்கிரஸ் உடைய தலைவராக இவரை வந்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை வந்து சஜஸ்ட் பண்ணிருக்காங்க. யாருன்னா முகுல் வாஸ்னிக் அப்படிங்கிற ஒருத்தரை வந்து நீங்க போடணும், அவர் தலைவரா இருந்து அவர் கட்சியை வந்து வழி நடத்தினாரு அப்படின்னா கண்டிப்பா நல்லா இருக்கும். மேலும் குறிப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நேரு அவர்களுடைய ஃபேமிலி இருக்கு பாத்தீங்களா, சோனியா காந்தி அவர்கள், ராகுல் காந்தி அவர்கள், பிரியங்கா காந்தி அவர்கள், சோ இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த பொறுப்புகளுக்கு பதிலாக புதியதாக யாராவது ஒருத்தவங்க வந்து அந்த பொறுப்பை வந்து வகித்தாங்க அப்படின்னா அது கண்டிப்பா மக்கள் மத்தியில நல்லா ரீச் ஆகும் அப்படின்னு இந்த தலைவர்கள் எல்லாமே சஜஷன் வந்து கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த கூட்டத்துல பங்கு பெற்ற மேக்சிமம் காங்கிரஸ் நிர்வாகிகள் வந்து அதற்கு எதிர்ப்பு வந்து தெரிவிச்சிருக்காங்க. இல்ல சோனியா காந்தி அவர்கள் தான் கண்டிப்பா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லியிருக்காங்க. சில பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு பாறையை வந்து உடைக்கும் போது மொத அடி இருக்கு பாத்தீங்களா, மொத அடி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் தான், ஆனா கடைசி அடியில தான் வந்து அந்த பாறை வந்து உடையும், கடைசி அடியில உடையுது அப்படிங்கிறதுக்காக மொத அடி வேண்டாம் அப்படின்னு வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க. மாட்டாங்க அது மாதிரி தான் இந்த தோல்வியும் காங்கிரஸ் இப்ப தோல்வி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால இனிமேயும் அப்படி தான் தோல்வி அடையும் அப்படிங்கிறது நடக்காது கண்டிப்பா காங்கிரஸ் ஜெயிக்கும் அப்படினு சொல்லிட்டு நிறைய காங்கிரஸோட நிர்வாகிகள் ஆறுதல் சொல்லிருக்காங்க அப்ப சோனியா காந்தி அவர்கள் தான் தலைவரா இருக்கணும் இல்ல ராகுல் காந்தி அவர்கள் தான் தலைவரா இருக்கணும் அப்படினு அந்த கூட்டத்துல விவாதிக்கப்பட்டிருக்கு இதன் பிறகு G23 தலைவர்கள் என்ன ஸ்டேட்மென்ட் கொடுத்திருக்காங்க அப்படினா நாங்க காங்கிரஸ் வீணா போணும் அப்படி நாங்க நினைக்கல காங்கிரஸ் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் புதிய தலைவரை போடுங்க அப்படி நாங்க கேட்டுக்கிட்டோம் நாங்க காங்கிரஸோட நலம் விரும்பிகள் தான் எதிரிகள் கிடையாது அப்படினு சொல்லிட்டு இவங்க சில ஸ்டேட்மென்ட் கொடுத்திருக்காங்க இப்போ இந்த விவாதம் சமூக வலைதளத்துல வைரலா போயிட்டு இருக்கு காங்கிரஸோட தலைவராக சோனியா காந்தி அவர்கள் இனிமே கண்டினியூ ஆக போறாங்க இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது இரண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படினா தமிழக ஆளுநர் தொடர்பாக ஒரு ஸ்டேட்மென்ட் பார்க்கலாம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் கோயம்புத்தூர்ல நடந்த துணைவேந்தர்கள் மாநாட்டில் ஸ்டாலின் அவர்கள் ஒன்றிய அரசு அப்படினு சொன்னதுக்கும் ஆளுநர் அவர்கள் அதற்கு விளக்கம் கொடுத்ததும் ஒரு மிகப்பெரிய ஒரு டிபேட்டான டாபிக்கா பேசப்பட்டது தஞ்சாவூர் மாவட்டத்துல கோவிந்தபுரம் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு அந்த பகுதியில விட்டல் ருக்மணி விஸ்வ வித்யாலயா வேத பல்கலைக்கழகம் அப்படிங்கிற அந்த பல்கலைக்கழகத்துடைய அடிக்கல் நாட்டு விழால தமிழக ஆளுநர் ரவி அவர்கள் கலந்துக்கிட்டாரு கலந்து ஒரு ஸ்பீச் கொடுத்திருக்காரு இது தமிழக அரசியல்ல பேசு பொருளா மாறி இருக்கு என்ன ஸ்பீச் கொடுத்திருக்காரு அப்படிங்கறது பாக்குறதுக்கு முன்னாடி தமிழகத்துல விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் அடிக்கடி சனாதனத்துக்கு எதிராக சனாதன சக்திகளுக்கு எதிராக நம்ம ஒன்று கூடணும் அப்படின்னு சொல்லிட்டு சனாதனத்துக்கு எதிராக ஸ்டேட்மென்ட் கொடுப்பாரு இப்ப ஆளுநர் நேத்து என்ன பேசியிருக்காரு அப்படினா ஒரு நாடு மிக உயர்வான நிலைக்கு போணும் அப்படினா சனாதனம் தான் ரொம்ப முக்கியம் சனாதனம் தான் ஒரு நாட்டை உயர்த்தும் அப்படினு சொல்லிட்டு சில ஸ்டேட்மென்ட் கொடுத்திருக்காரு மேலை நாடுகள்ல அங்க இருக்கக்கூடியவங்களுக்கு கருத்து என்னவா இருக்கு அப்படினா இந்த பூமி நமக்காக படைக்கப்பட்டது அப்படினு அவங்க நினைக்கிறாங்க அதனால பூமியை ரொம்ப அவங்க ஒழுங்கா பயன்படுத்துறது கிடையாது நிறைய பொல்யூஷன்லாம் வருது ஆனா இந்தியால பாரதத்தை தாயாக மதிக்கிறாங்க அந்த நிலத்தை தாயாக மதிக்கிறாங்க அப்படினு சொல்லிட்டு யார் பேசியிருக்கிறது அப்படினா ஆளுநர் பேசியிருக்காரு அப்ப தாயாக நிலத்தை மதிக்கணும் அப்படிங்கறத எது கத்து கொடுக்குது அப்படினா வேதங்கள் கத்து கொடுக்குது நம்மளுடைய சனாதனம் கத்து கொடுக்குது அப்படினு சொல்லிட்டு சனாதனத்தை கண்டிப்பாக எல்லாரும் போற்றி மதிக்க வேண்டும் அப்படினு சொல்லிட்டு ஆளுநர் ரவி அவர்கள் பேசியிருக்காரு ஆளுநருடைய ஸ்டேட்மென்ட் இப்படி ஆனா விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்களுடைய ஸ்டேட்மென்ட் இப்படி சோ ஆளுநருடைய ஸ்டேட்மென்ட்டை கேட்டு விசிகா கட்சியை சேர்ந்தவர்கள் கொஞ்சம் ஷாக்ல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான சில தகவல்களும் சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி ஜெய் ஹிந்த்